இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க, நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேன். ஜூலை மாதம் முடிந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மூன்று மாதமும் தமிழ்நாட்டில் அதிகமாக வறண்ட வானிலை நிலவ பெரிய வாய்ப்பு இருக்குங்க. வறண்ட வானிலை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாக மண் வறண்டு போயிடும், பெரும்பாலான நம்மளுடைய செடிகள் இறந்து போக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ரொம்ப கவனமாக தண்ணீர் விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியவங்க, எங்கெல்லாம் மணல் காடு இருக்கோ, சரளை மண் இருக்கோ, செம்மண் இருக்கோ, அவங்க உண்மையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் களிமண் நிலம் வச்சுருக்கவங்களும் கவனமாக இருக்கணும். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் அதிகமான மழை பெஞ்ச உடனே, இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால், நான் மொதல் சொன்ன அந்த நிலத்துக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தானே மழை பெஞ்சது, இன்னொரு அஞ்சாறு நாள் கழித்து தண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து அதிகம் வெயில் அடிக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை மழை பெஞ்சிருக்கு, திங்கக்கிழமையிலேருந்து அதிகமான வெயில் அடிக்கும் போது பூமியில் ஏற்கனவே மழை பெஞ்சு இருக்கக்கூடிய ஈரம், அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியும் மழை இல்லை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மழை பெஞ்சிருக்கு, அது வந்து ஒரு தற்காலிக நிகழ்வு தான். அதால ஒரு பெரிய பொதுவான ஈரத்தை வச்சிருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. ஏன்னா தொடர் ஈரம் அப்படிங்கிறது அடிக்கடி மழை பெய்தாதான் நடக்கும். அடிக்கடி மழை பெய்யாதப்ப, ஏதோ ஒரு மழை பெய்யறப்ப அதை நம்பிட்டு நம்ம தண்ணி கொடுக்காம விட்டோம்னா சீக்கிரம் பூமி போய் பெரும்பாலான பயிர்கள் இறந்து போக வாய்ப்பு இருக்குங்க. அப்ப சரியான நேரம் பார்த்து தண்ணீர் கொடுக்க வேண்டியது, பாசனம் தரைவழியில கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இரண்டாவது, எந்த ஒரு தோட்டக்கலை பயிருக்கும் சரியான இடைவெளிய நேரத்தை கணக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு மே ஜூன் ஜூலையில் நிறைய மழைப்பொழிவு இருந்ததுனால நம்மளை எப்படி மாற்றியிருப்போம்னா, 10 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு மாற்றியிருப்போம். இப்போ நம்மளுடைய தேவை மழையே இல்லாத வறண்ட வானிலைங்கிறப்ப அந்த 10ங்கிறத மாற்றி 7 நாளைக்கு ஒரு முறையோ 5 நாட்களுக்கு ஒரு முறையோ தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி செய்யலை, இந்த காலத்தில் செய்யலை அப்படின்னா, ஒரு பயிரோட முறையான வளர்ச்சி கெட்டு போய் நமக்கு அது பூக்க வேண்டிய, காய்க்க வேண்டிய, இனிமேல் அது செய்ய வேண்டிய காலத்தை எல்லாம் இழந்துருங்க. அந்த பூக்கிற தன்மை போயிடும். வேர் வளர்ச்சி, புது வேர் வளர்ச்சி, மண்ணிலிருந்து சத்துக்களை எடுத்துக்கக்கூடிய தன்மை, அதோடைய உடம்பு, கிளைகள், இலைகள் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற அந்த தன்மை போயிடுங்க. அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வருமான இழப்பு ஏற்படும். இதுக்கு அடிப்படை தண்ணீர், சரியான தண்ணீர். நம்மளுடைய நிலம் எந்த இடத்துல இருக்குது, மலையடிவாரத்தில் இருக்கா, ஆத்தோரத்தில் இருக்கா, அல்லது வந்து ஒரு அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய பகல் நேர வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இடத்துல இருக்கா, பார்த்துட்டு சூழ்நிலை பொறுத்து நம்ம தண்ணீரை கொடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னா, நாளைக்கு விட்டு நாளன்னைக்கு மண் ஆய்வு செய்யணும். மண்வெட்டியில் சுரண்டி பார்த்து, தண்ணீர் போகக்கூடிய பாதையை சுரண்டி பார்த்து, ஒரு அரை அடி ஆழம் அல்லது 3/4 அடி ஆழத்தில் தண்ணீர் இல்லை, வறண்டு போயிருக்கு மண் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தண்ணி பாய்ச்சிடணும். முடிந்த அளவுக்கு காலை நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சிறது நல்லது, 8 மணிக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிறது நல்லது. அல்லது களிமண் பூமிக்காரங்களும் சரி, பொதுவாக எல்லாரும் காலையில் தண்ணி பாய்ச்சிறது நல்லது. வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப மணல், செம்மண், சரளை உள்ளவங்க சாயந்தரமாக தண்ணி பாய்ச்சலாம். களிமண்காரங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் தண்ணி பாய்ச்சிறது நல்லது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தேவையான உணவு தயாரிக்கும் நேரமான காலையில் 8 to 12 நம்ம தேவையான ஈரம் கொடுக்கறத உறுதிப்படுத்துகிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி கொடுத்துட்டா கூட, தேவைக்கு அதிகமான தண்ணீர் ஓரளவுக்கு பகல் நேர வெப்பநிலையால் வறண்டு போக வாய்ப்பு இருக்குது அல்லது குறைய வாய்ப்பு இருக்குது, முக்கியமாக களிமண் நிலங்களில். அப்படி ஒரு நேரத்தில் சரியான இடைவெளியை முடிவு பண்ணி குறுகிய இடைவெளியில் தண்ணி கொடுக்குறது ரொம்ப முக்கியம். எலுமிச்சை, கொய்யா போன்ற பயிர்கள் ரொம்ப முக்கியமானது இதில். அதே மாதிரி பலா மரங்கள் வச்சுருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைமில். இன்னும் ஒரு சில நம்மளுடைய தமிழ்நாட்டோட தென் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் மலையில் இருக்கக்கூடிய ஏலத்தோட்டக்காரங்க மழை முடிஞ்ச நேரம் அல்லது மழை குறைந்த நேரம், அந்த நேரத்தில் இந்த டைமில் சரியாக பார்த்து தண்ணி நம்ம பாய்ச்சிக்கணும். ஏன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு,
பொதுவான ஈரம் இருந்தது, நம்ம கவலைப்படலை. இப்போ மழை முடிகிறப்ப களிமண் நிலம் சீக்கிரம் இறுக ஆரம்பிக்கும். வேர் இறுக இறுக அந்த பயிருக்கு வேணுங்கிற இயல்பு கெட்டு போகும். நமக்கு இந்த நேரம் ஏலக்காய் முத்துற நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் தண்ணீர் தேவைப்படும். நம்ம தண்ணி கொடுக்காம விட்டோம்னா வருமான இழப்பு ஏற்படும், காயோட சைஸ் சின்னதாக போயிடும். சூழ்நிலை பொறுத்து மண்ணை ஈரப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த இடத்துல நம்ம இந்த கவனங்களை செய்யணும், முக்கியமாக அதிக சரிவுள்ள நிலத்தில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனம் எடுக்கணும். மிளகு பயிர் வச்சுருக்கிறவங்க, காஃபி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, ஆரஞ்சு தோட்டம் வச்சுருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கீழே தரைப்பகுதியிலையுமே வந்து ஒரு ஆறு இருக்குன்னா ஆறை நோக்கி சரிவாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாய்வில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியான இடைவெளியை முடிவு பண்ணி உடனைக்கு உடனே தண்ணி கொடுத்துடணும். அதே மாதிரி தான் பூ பயிர்கள் வச்சுருக்கவங்க கவனமாக செய்யணும். சரிங்களா, குறுகிய இடைவெளியை முடிவு பண்ணி நீங்கள் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு தெளிப்பு அப்படிங்கிறத நல்லா செய்யுங்க. எந்த ஒரு இடுபொருளையும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த காலத்தில் மாலை வேளையில் தெளிக்கிறது பயிர்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஒரு தண்ணீர் கொடுத்த மாதிரியும் இருக்கும், சத்து கொடுத்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம், மாலை வேளையில் தெளிக்கலாம். முடிஞ்சவரலும் 5:30 மணிக்கு அப்புறம் தெளிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்தாலும் அப்படி தெளிக்கிறது நல்லதுங்க. அதுக்காக அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்க வேண்டாம். ஒரு பயிருக்கு, ஒரு நிலத்துக்கு வெயிலுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணுமோ அந்தளவு கொடுத்தா போதும். சரிங்களா, நன்றிங்க.